தமிழகத்துலேயும் எழுத்தாளர் இருக்கார், சாரு நிவேதா இருக்கார், சாரு மஜிந்தார் வச்சு அவர் தான் நம்பர் ஒன் நக்சலாக இருக்கார். ஆனால் இவர் நக்சல் இல்லை, ஆனாலும் கூட அதில் ஒரு உற்சாகம். எனக்கு தெரியும் சில இடதுசாரி எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் அந்த பேர்லாம் இணைச்சு நாம் ஏதோ நினச்சி பண்ணோம், சொந்தத்துக்காக பண்ணோம், சுயநலத்துக்காக பண்ணோம். இன்னைக்கு இந்த குறிப்பாக இந்த போதை கடத்தல் என்பது யாருக்கிடம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் இருக்குது. இது குறிப்பிட்டு யார்கிட்டயோ இருக்கு, இது நாமளே மீள முடியாத அளவுக்கு நம்மளை ஆழ்த்தி கொடுத்துருக்கிறது அப்படின்னு வந்ததுனால இப்போ வெளியே விடாது. இல்லாத ஒரு விஷயத்தை, யுனெஸ்கோ கொடுக்காத ஒரு விஷயத்தை யுனெஸ்கோ கொடுத்ததாக பதிவு செய்தீர்கள், அது பொய்யின தெரிஞ்சு வச்சு. பொய்யின தெரிஞ்ச உடனே அந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த அந்த குறிப்பிட்ட நபர் மிரட்டப்பட்டார், ஜெர்மனிலேயே மிரட்டப்பட்டார். எலெக்ஷனுக்கு முன்னாலேயே பிரைம் மினிஸ்டர் மோடி அதிகாரிகள் கூப்பிட்டு 100 நாள் செயல்பட்டார், 1 ஆண்டு செயல்பட்டார், 5 ஆண்டு செயல்பட்டார். 2047 சுதந்திரத்தினுடைய 100 ஆண்டு விழாவுக்கான செயல்திட்டம் அப்படின்னு 4 செயல்திட்டம் சார். ஒரு ரோடு மேப்புங்கிறது ஒரு அரசாங்கம் இன்னைக்கு 5 வருஷம் எலெக்ஷனுக்கு என்னங்கிறத போடுற இடத்துல மாவட்ட ஆட்சித்தலைவரும் எஸ்பியும் ஷேக் மாதிரி ட்ரெஸ் போடாங்க, இல்லை தாடி மீசியோட வந்து ஃபுல்லாக வைக்காங்க போயிருக்காங்கன்னு நீங்கள் சந்தோஷம். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். அரசு அதிகாரிகள் கலந்து கொண்ட நீலகிரி மிலாடி நபி ஊர்வலத்தில் குதிரை மீது அமர்ந்து மத வெறி கோஷம், இந்து முன்னணி கண்டனம். நம் பகை இன்னும் விட்டு விடவில்லை, பிராமணர்களுக்கு எதிராக திமுக பவள விழாவில் முழங்கிய துரைமுருகன். போதை கடத்தல் கும்பலுடன் 850 அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக உளவுத்துறை ரிப்போர்ட். கேஜ்ரிவால் ராஜினாமா, அதிஷிக்கு முதல்வர் பதவி, ஆம் ஆத்மியின் அரசியல் ஸ்டண்ட். மோடி 3.0 ஆட்சியின் 100 நாள் சாதனைகளை பட்டியலிட்ட அமித்ஷா. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் நா பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ஒரே நாடு இதழின் ஆசிரியரும் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இன்றைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க சார். முதல் செய்தியாக, நீலகிரி மாவட்டம் ஊட்டியில மிலாடி நபிக்கு ஊர்வலம் போயிருக்காங்க. இந்த ஊர்வலத்தை துவங்கி வைத்தது யாருன்னு பார்த்தா மாவட்ட ஆட்சியாளர், காவல் கண்காணிப்புத்துறை அதிகாரி இவங்களாம் தான் அதை கலந்துக்கிட்டு இந்த இதை துவங்கியே வச்சுருக்காங்க. இதில் வந்து குதிரையில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற கோஷத்தையுமே போட்டுட்டு போயிருக்கிறதாக இந்து முன்னணியின் தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? மாவட்ட ஆட்சித்தலைவரும் எஸ்பியும் ஷேக் மாதிரி ட்ரெஸ்ஸு போடாமல், இல்லை தாடி மீசியோட வந்து குள்ளாக வைக்காமல் போயிருக்காங்கன்னு நீங்கள் சந்தோஷப்படும். ஏன்னா இன்றைக்கி பயங்கரவாதிகள் யார் என்பதை அறிமுகப்படுத்தும் போது கோயம்புத்தூரில் தான் என்னையே புகுந்து விளையாடி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டுருக்குறேன். கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஒரு விபத்தை தான் சிலிண்டர் விபத்து என்று நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள், அதுதான் பெரிய பயங்கரவாத செயலாக இருந்திருக்கு. இதை வந்து எந்த வகையில் நீங்கள் ஒரு ரிலிஜியஸ் ஃபங்க்ஷனாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியலை. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வருவதா என்றால் திடீர்னு அது ரிலிஜியஸ் ஃபங்க்ஷன் ஆகலை, ஏன்னா விநாயகர் வந்து ரிலிஜியஸ் காடு கிடையாது, பொலிட்டிக்கல் காடு அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ மிலாடி நபி மட்டும் எப்படி ரிலிஜியஸ் ஃபங்க்ஷனாக இருக்க முடியும்? எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன் தொழுகை நடத்த வேண்டியதானே, என்னது ஊர்வலம் போகணும்? எதுக்கு இஸ்லாமிசேஷன் என்பதை காமித்து கொண்டு ஊர்வலம் போகணும்? இது முதல் கேள்வி. அப்போது ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு 1000 கண்டிஷன் போடுறாங்க, 60 கண்டிஷன், 100 கண்டிஷன், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 100 கண்டிஷன்.
அந்த 100 கண்டிஷன் எழுதின எஸ்பிக்கு அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன அவார்டு இருக்குன்னு தெரியாது. 100 கண்டிஷன் எழுதியிருக்கார், 1, 2, 3, 4. இப்படி யாராவது இந்த மிலாது நபிக்கு கண்டிஷன் போட்டார்களா, அனுமதி கேட்டார்களா, ஒன்று தெரியாது. இல்லை அனுமதி கேட்டு கொடுத்தார்களா, அனுமதி கேட்காமலேயே நடந்ததா, அதுவும் எனக்கு தெரியாது. ஒரு பிள்ளையார், புதுசாக ஒரு பிள்ளையார் வைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கேட்கணும், அதுதான் உண்மை. சரி, இது ஒரு பக்கம். அதனால் ஒருத்த குதிரையில் போகிறார். சார், இன்றைக்கி எங்கே போனாலும் அந்த பீட்டாங்கிறது இருக்குது, நீங்கள் வந்து மிருகவதை தடை சட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. மணக்குள விநாயகர் கோயிலில் ஒரு யானையை அநியாயமாக கொண்டு குன்றக்குடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 55 வயசு ஆன யானை, அதுக்கு கொட்டகையில் அடைச்சி வைக்கிறாங்க. ஒரு கட்டடம் கட்டத்துக்கு அந்த ஆதீனத்தில் பணம் இல்லை. இதை எப்படி நான் ஒப்புக்கொள்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். யானையை வளர்க்கக்கூடாதுங்கிறீங்க. கோயில் யானை மேலே, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஜெயமால்யதா யானை மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இதெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் கோயில் யானையை ஏன் வைத்துக்கொள்ள வேண்டும்? அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யானையை வைத்துக்கொள்ளுங்கள், யானையை வனத்துக்கு அனுப்பிவிடுங்கள். எத்தனை பேச்சு பேசுகிறீங்கிறது நமக்கு தெரியும். இந்த குதிரைக்கு யார் அனுமதி கொடுத்தா? ஒரு சின்ன காட்சி, ஒரு டிவி சீரியலில், ஒரு சினிமாவில் ஒரு ஆடு வரணும்னா கூட, ஆட்டை ஒருத்தன் கட்டிட்டு இழுத்துட்டு போகிறான்னா கூட, அந்த ஆட்டுக்கு எந்த பாதகமும் இல்லைன்னா நீங்கள் போய் வாரியத்தில் போய் அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. சினிமா ஆரம்பிக்கும் போது ஸ்லைடே வருது, இந்த படத்தில் எந்த விலங்கும் துன்புறுத்தப்படவில்லைன்னு போடுறாங்க. ஒரு ஒரு சினிமா காட்சிங்க, ஒரு ஆடு வருதுங்கிறது, அந்த ஆடை வந்து கட்டி இழுத்துட்டு போகிறாரு. கட்டி இழுத்துட்டு போகும்போது கட்டி இழுத்துறத கட் பண்ணுங்கள், அந்த கழுத்தில் இருக்கிற கயிறை காமிங்க, அப்புறம் இந்த இடத்துல போய் கட்டுறதை காமிங்க, நடுவில் கூட்டுட்டு போகாதீங்க, அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி காட்சி அமைப்புகளை மாற்ற சொல்லுகிறார்கள். ஏன்னா இழுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். இழுக்காமல் கட்டுற இடத்துல காமிக்கணும், திருப்பி இந்த இடத்துல கட்டுற இடத்துல காமிக்கணும், இடம் மாறின காமிச்சான்னு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஆனால் அதே மாதிரி சில இடங்களில் யாரையாவது மறைமுகமாக தாக்குவதற்கு உயிருள்ள ஆடையே கொண்டு வந்து வெட்டி அதையும் போட்டு அதை போடணும், அதுக்கு மேலே கேஸே வர்ற ஆட்டை அப்படி ஒரே ஒரு அது மேலே ஒரு டேகை எழுதி கட்டி போடணும். அப்போது ஒரு சாதாரண ஆடு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அப்படி இப்படிங்கிறீங்க. ஒருத்தர் குதிரையில் போகிறாரு, குதிரையில் போகும்போது ஒரு கோஷம் போடுகிறார். அந்த கோஷம் வந்து நிச்சயமாக அது மத சார்பு கோஷமாக எனக்கு தெரியறது, மத சார்பற்ற கோஷம் இல்லை. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் ஊர்வலம் போகிறீங்க, திறந்து வைக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், இதே கலெக்டரும் இதே எஸ்பியும் விநாயகசக்தி ஊர்வலத்தை துவங்கி வைப்பார்களா? இதே கலெக்டரும் இதே எஸ்பியும் கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலங்களை தொடர்ந்து வைப்பார்களா? மாட்டாங்கல்ல, மாட்டவே மாட்டாங்க. ஒரு கோயிலில் ஒரு தேர் திருவிழா, பாரம்பரியமாக நடக்கிற தேர் திருவிழாவை கூட வந்து வர முடிக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதுதான் நமக்கு தெரியும். நெல்லையப்பர் கோயிலில் ஷூஸை போட்டுட்டு உள்ளே போவாங்க. ஆனால் இதெல்லாம் இந்து விஷயம்னா அவ்வளவு இலக்காரமாக இருக்கும், முஸ்லீம் விஷயம்னா போய் திறந்து வைக்கிறாங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன், நீங்கள் போய் இந்த மிலாதி நபியில் போய் கலெக்டரும் எஸ்பியும் போய் ஆரம்பித்து வைக்கிறீர்களே, இனிமேல் அவங்க மேலே நீங்கள் ஒரு பயங்கரவாத பிரச்சனை வந்தால் எப்படி நடவடிக்கை எடுப்பீர்கள்? அது என்ன சிம்பிள் என்று எனக்கு புரியவில்லை. அதனால் நிர்வாகம் யார் கூட இருக்குது? தமிழ்நாடு நிர்வாகம், நாங்கள் ஜிஹாத்திகள் கூட தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மீண்டும் மீண்டும் திமுக அரசு நிரூபிக்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதிகாரிகள் இவ்வளவு கேவலமாக போகக்கூடாது, போயிருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஆட்சியாளர்கள் என்று நான் நம்புகிறேன். இரண்டாவது செய்தியாக, திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற்றிருக்கிறது சார். இது வந்து ஏஐ மூலமாக மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி எல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்திருக்கிறதா நிறைய செய்திகள் வருது. அதில் நிறைய ஹைலைட் விஷயங்கள் பார்க்க முடிகிறது சார். பலரும் வந்து எப்போது துணை முதல்வராக உதயநிதியை நீங்கள் அறிவிக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. நம்ம மெயினாக இதில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் பேசும்போது
இன்னும் வந்து திமுகவின் வீரியம் இன்னும் வீறு கொண்டு எழக்கூடிய சமயம் வந்திருக்கு. இதில் வந்து இந்த சரித்திரத்தை மாற்றுகின்ற வேலையில் இறங்கியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை நாம் மீண்டும் வந்து நமக்கு எதிராக செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள். அதில் ஒரு 17 அரசு அதிகார 17 பேர் இருக்கிறாங்க அந்த சரித்திரத்தை மாற்றக்கூடிய அந்த குழுவில். அதில் 14 பேர் பிராமணர்கள் தான் இருக்காங்க. 3 பேர் தான் வந்து அரசு துறையைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு திரு துரைமுருகன் அவர்கள். இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார்? இன்னைக்கு திமுகவில் ஆரம்ப கால கொள்கையோடு இருக்கிற ஒரு ஆளில் துரைமுருகனாக நான் பார்க்குறேன். அதில் எனக்கு மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த பிராமண துவேஷம், அவர் வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த பிராமணன் மாதிரி நக்கலாக பேசுறது, கிண்டல் அடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அவர் இரத்தத்திலேயே அந்த பிராமண துவேஷம் ஊறியிருக்குன்னு பார்க்கலாம். இது கருணாநிதி காலத்தில் இருந்தே எல்லாத்தையும் இருக்கு. ஸ்டாலின்கிட்ட இருக்கா? இருக்குது. உதயநிதிகிட்ட இருக்கா? இருக்குது. ஆனால் அவர்கள் அதை வெளிப்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் இந்த 75 வருடத்தில் இவர்கள் என்னத்தை சாதித்து விட்டார்கள் என்று பார்க்கறதா இருந்தால், எல்லா திமுகக்காரர்களும் மக்களை அடிமையாக வைத்து கொண்டு தாங்கள் வளர்ந்திருக்கிறார்கள். 1000 ரூபா கொடுத்து அந்த 1000 ரூபாய்க்கு இயங்கக்கூடிய நிலைமையில தான் 1.5 கோடி தமிழகத்தினுடைய பெண்கள் இருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி. இதில் இவங்க பெருமை பேசுறதுக்கு தமிழ்நாடு உயர்ந்த தேசம், வளர்ந்த தேசம், வளர்ந்த நாடெல்லாம் பேசுறதுக்கு ஒரு புண்ணாக்கும் இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. அரசாங்க பஸ் எல்லாம் ஓட்ட விடசலாக இருக்கு. கயிறை கட்டி தூக்கிட்டு போகிறாங்க பஸ்ஸை. அந்த நிலைமையில தான் இருக்குது. துரைமுருகன் என்ன மணலுக்குள்ளே எப்படி பின்னுறாரு, கதிரானந்த் என்ன பண்ணுறாரு, எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் செய்வதற்கு இவர்களுக்கு ஒரு எதிரி தேவைப்படுகிறார். என்றைக்குமே அந்த எதிரியை வைத்து கொண்டா தான் நீங்கள் அரசியலில் இருக்க முடியும். எதிரி இல்லைன்னா இப்போ இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது அவர் அமெரிக்கா போனார். எதுக்கு போனார்? எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனாரோ, இதுவரைக்கும் எங்கே போயும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரலன்னு தெரியும். அவர் அமெரிக்கா போன இடத்துல இவர் சிங்கப்பூர் போனார். இவர் ஏன் போனார் நமக்கு யாருக்கும் தெரியாது. எல்லாமே எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டு டைவெர்ட் பண்ணுறதுக்குங்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கிறாரு. துரைமுருகன் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாருங்கிறத அதை திமுகக்காரரே, அந்த பகுதியினுடைய திமுகக்காரரே ஓப்பனாக சொல்லியிருக்கிறார். அதனால் இன்னைக்கு திடீரென்று நாங்கள் வந்து பிராமணர்கள் இன்னும் இருக்கிறார்கள், நமக்கான வேலை மீண்டும் வந்து விட்டதுன்னா நீ என்ன பண்ண என்ன கேட்குற எல்லாரும், அதாவது நீ ஏதாவது ஒரு நல்லது பண்ணீங்கன்னா அவெல்லாம் இன்றைக்கி அடுத்த ஸ்டேட்டில் போய் அடுத்த நாட்டில் போய் ரொம்ப நல்லா இருக்கான், நல்ல கோயில் குளத்துக்கு பல பணம் அனுப்பியிருக்கான், கோயில் குளம்லாம் வந்திருக்கு, அதை நீ உன்னால் பண்ண முடியலைன்னு நீ வேணால் நீ ஒப்புக்கொள்ள, அவ்வளோதான். என்ன பண்ணினாலும் வாரான் அப்படிங்கிறது தானே பிரச்சனை உனக்கு, அதுக்கு யார் என்ன பண்ணுறது? ஆனால் நீங்கள் என்ன பண்ணினாலும் அவர்கள் இந்த தேசத்தை குறை சொல்லவில்லை, இந்த மண்ணை குறை சொல்லலை. உங்களை மாதிரி இந்த மண்ணை குறை சொல்கிறவங்க மேலே, தேசத்தை குறை சொல்கிறவங்க மேலே அவங்க ஆதரவு கொடுக்கு. உங்களுக்கு வேலை என்ன இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடுத்தாப்புல சரித்திரத்தை மாற்றப் போகிறார். சரித்திரத்தை மாற்றினதை நீங்கள்ங்கிறேன். இல்லாத ஒரு விஷயத்தை, யுனெஸ்கோ கொடுக்காத ஒரு விஷயத்தை யுனெஸ்கோ கொடுத்ததாக பதிவு செய்தீர்கள். அது பொய்யினம் தெரிஞ்சு போச்சு. பொய்யின தெரிஞ்ச உடனே அந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த அந்த குறிப்பிட்ட நபர் மிரட்டப்பட்டார். ஜெர்மனிலேயே மிரட்டப்பட்டார். யுனெஸ்கோ பொய், யுனெஸ்கோ இவங்க சொன்னது பொய் என்று சொன்னவர் ஜெர்மன்லேயே இவர்களால் மிரட்டப்பட்டார். அவர் நிரூபிச்சிட்டார். அதுக்கப்புறம் அது என்னாச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பொய்யா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொய்யா உதிர்ந்து போயிருக்கிறது. திராவிடம்ங்கிற வார்த்தையே 200 வருஷத்துக்கு முன்னால் இல்லை. அப்போ வரலாற்றை திரித்தது யார்? நீங்கள். திராவிடம் என்று ஒரு இனம் இருந்ததாக பேசிக்கொண்டு திராவிடம் என்று சொல்றதெல்லாம் நீங்கள் ஒரு டொப்போகிராஃபி. ஹரப்பா மொஹஞ்சதாரோவை மாற்ற முயற்சிக்கிறார்கள் சரஸ்வதி சிவிலைசேஷன். இப்போ அதைத்தான் சொல்ல வரேன். சரஸ்வதி சிவிலைசேஷனை பற்றி வாக்கன்கர் அவர் தான் ஆய்வு செய்கிறார். வாக்கன்கர் ஆய்வு செய்து சரஸ்வதி சிவிலைசேஷன் என்பதுதான் உண்மை என்பதை நிரூபித்துட்டார். சிந்துவெளி நாகரிகம், ஹாரப்பா எல்லாமே அது எந்த அளவுக்கு பிரிட்டிஷ்காரங்களாக முன்வைக்கப்பட்டது,
சரஸ்வதி நதி தான் இருந்தது. காணாமற் போன சரஸ்வதி எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்தரியாமியாக மட்டுமல்ல அது கீழே எவ்வளவு தூரம் ஓடுகிறது, எவ்வளவு விரிந்து ஓடுகிறது அப்படின்னு அந்த சரஸ்வதியினுடைய நதியை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் என்பதை இன்னைக்கு நிரூபித்திருக்கிறார். 2005 பிபிசி இந்த தேரியை ஒப்புக்கொண்டிருக்கிறது. பிபிசி ஆரியன் திராவிடன் இன்வேஷன் என்பது நாங்கள் விட்ட கட்டுக்கதை என்பதை பிபிசியை ஒப்புக்கொண்டிருக்கிறது. அப்போ இவங்க சரித்திரத்தில் ஆரியன் திராவிடன் என்று போய் சொல்லி, இவர்களெல்லாம் வந்தேரி என்று போய் சொல்லி சொன்ன இவங்க போய் 200 வருடம் கூட நிற்கவில்லை. ஒரு பொய்க்கு ஆகையினால இவர் சரித்திரத்தை திருப்பி எழுத போகிறாங்கன்னா சரித்திரத்தை திருப்பி எழுத போகலை. பரமுருகன் அவர்களே, நீங்கள் என்ன பொய் சொன்னீர்களோ அதெல்லாம் வெளியில் எடுக்க போகணும் இருக்கும். நீங்கள் ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு பெரிய குற்றவியல் சமுதாயமாக மாற்ற முயற்சி பண்ணீங்க, அது தோன்று போயிருக்கு. அதுதான் அதனால் துரைமுருகன் இது இன்னத்துக்கு துரைமுருகன் இப்போ பேசுகிறார் அப்படின்னு பேசுனா, இன்னைக்கு கட்சியில் நான் தான் இன்னும் கொள்கையோடு இருக்கேன்னு காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா உதயநிதி சொல்கிறார், நீங்கள்லாம் இளைஞர்களுக்கு வழிவிட்டுருங்க, இளைஞர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள், நான் பேசுவதை தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள், அவங்களுக்கு வழிவிட்டுட்டு அவங்கள பொறுப்பில் வச்சு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு உதயநிதி பேசுகிறார். அதுக்கு துரைமுருகன் என்ன பேசுகிறாரு, நீங்களெல்லாம் புதுசாக வந்த உடனே பெரிய பெரிய பதவிகளை எதிர்பார்க்காதீங்க, இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் அவமானப்பட்டவர்கள் இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்கள் படாத நான்படாத அவமானமா அப்படின்னு கேட்குறாரு. இவர் ஜெயலலிதா என்ன அவமானப்படுத்தினாருங்கிறது நமக்கு தெரியும். ஜெயலலிதாவுனுடைய சாரியை ஒரு உருவினதுக்கு காரணம் இவருக்கு உள்ளே இருந்த அந்த பார்ப்பன வெறி என்பது ஒரு காரணம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி எங்கேயோ திமுக வந்து கொள்கையை இழந்து விட்டது, கொள்கை இழந்ததாக எனக்கு தெரியவில்லை. திமுக அந்த ட்ராக்கில் எப்போதுமே அவங்க கரெக்டாக வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது நீர்த்து போயாச்சு கொள்கை, ஆனாலும் கூட கட்சியினுடைய சர்வைவலுக்காக அதை வைத்து கொண்டிருக்கிறார். அந்த சர்வைவலாக வந்து கொண்டிருக்கிறதுல அதை நான் தான் இன்னைக்கு பிடித்து கொண்டு இருக்கிறேன்னு காமிக்க வேண்டிய கட்டாயம் துரைமுருகனுக்கு வந்திருக்கிறது. மற்றபடி அந்த உறவு வெறுப்பு, அந்த வெறுப்பு, இந்த வெறுப்பு என்பதெல்லாம் இன்னைக்கு நிறைய மாறி சமுதாயம் கேள்வி இவர்களுடைய ஏமாத்தை கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறது. அதனால் துரைமுருகம் வேணா இன்னும் நம்ம எதுக்காக பண்ணோமோ அதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது என்று சொல்லுவதாக இருந்தால் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இவர் சொல்லிட்டாருங்கிறதே இவர் கட்சியினுடைய கொள்கையில் இவர்கள் தோற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் காமிக்கிறார். ஸோ மூன்றாவது செய்தியாக, தமிழகத்தில் இந்த கடந்த 2-3 வருஷத்தில் அந்த போதை கலாச்சாரம் பழக்கம் வந்து அதிகரித்திருக்கு சார். நிறைய இதை குறித்து நம்ம பேசியிருக்கோம். சென்ற வார செய்திகள் சிந்தனையில் கூட சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கடுமையாக தமிழக அரசை சாடி இருந்தது. இவ்வளோ போதை பழக்கம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா, இதுக்காக நீங்கள் வந்து கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன, இதற்காக ஏன் ஒரு தனித்துறையே நீங்கள் ஏன் ஏற்படுத்தக்கூடாது, இது போன்ற சரமாரியான கேள்விகளை வந்து முன் வச்சுருந்தாங்க. இப்போது தமிழக உளவுத்துறையே ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. சுமார் தமிழக இந்த காவல்துறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு 850 அதிகாரிகள் இந்த போதை கும்பலுக்கு துணையாக இருக்கிறார்கள். அதனால தான் பெரிய அளவில் பெரும் புள்ளிகளை கைது செய்ய முடியல. கைதுங்கும்போது இப்போ அவங்க தமிழக அரசே ஒரு அறிக்கையும் கொடுக்குது, சுமார் 22,000 பேருக்கு மேலே ஒரு வழக்குகளை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு தகவலும் கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் அங்கங்கே நடக்கிற அந்த சிறு சிறு வியாபாரிகளை கைது பண்ணிடுறாங்க. பெரும் முதலைகள், பெரும் புள்ளிகள் இதில் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அது எதனாலன்னு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு 850 அதிகாரிகளே உள்ளுக்குள்ளே இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? ஆச்சரியமான செய்தியாக பார்க்குறேன். அதாவது இதில் 2 விஷயம் இருக்குது, ஆச்சரியமாக பார்க்கிறேன், ஆச்சரியம் இல்லை என்றும் சொல்லுகிறேன். ஏன் ஆச்சரியம் இல்லைன்னா, இத்தனை வருஷமாக இதை வளர்த்து விட்டது இவர்கள் தான். போதையை வளர்த்து மக்களை அடிமையாக்கி அதன் மூலமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்து சிந்திக்க விடாமல் பண்ணி கொண்டிருந்தவர்கள் இவர்கள். ஏன் ஆச்சரியம் அப்படின்னு பார்க்குறேன்னா, அதை உளவுத்துறையே சொல்லிட்டுங்கிறது ஆச்சரியம்.
சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார்கள்ங்கிறத பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கே இப்போ ஒரு பயம் வர ஆரம்பிச்சு. நாம் ஏதோ நினச்சி பண்ணோம், சொந்தத்துக்காக பண்ணோம், சுயநலத்துக்காக பண்ணோம். இன்னைக்கு இந்த குறிப்பாக இந்த போதை கடத்தல் என்பது யார்கிடம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வருகிறது. இது குறிப்பிட்டு யார்கிட்டயோ இருக்குது, இது நாமளே மீள முடியாத அளவுக்கு நம்மளை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்ததுனால இப்போ வெளியே விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நாங்கள் அரசாங்கம் இனிமேல் இதை சரி பண்ண முடியாது, பப்ளிக் நீங்கள் உங்கள் கையில் எடுங்க அப்படின்னா இது ஒரு செய்தி இருக்கிறதா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், இத்தனை பேர் வந்துட்டான், இந்த நெட்வொர்க் ரொம்ப பெருசாக இருக்குது, ஒன்று எடுத்தால் ஒன்று அடிச்சிடுவோம், பொதுமக்களே நீங்கள் வாங்க, இனிமேல் நீங்கள் இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பார்வை இதில் இருக்கோ அப்படின்னு நான் நினைச்சேன். பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இவ்வளோ காலத்தை எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ கஞ்சா பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு திமுககாரர் வேதாலயில் கைது பண்ணாங்க, ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு ஆள் கைது பண்ணணும் சொன்னாங்க, அது திமுககாரர். எங்கெங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த போதைப்பொருள் தடங்கள் பார்த்தாலும் பெரும்பான்மை திமுககாரர்களாக இருக்கிறார்கள், அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த சமூகத்தை சார்ந்தவரை பார்த்து அரசு நிர்வாகம் கேள்வி கேட்க முடியவில்லை. அதைத்தான் இப்போது நீங்கள் சொன்னீங்க, நீலகிரி மாவட்டத்தில் கலெக்டரும் எஸ்பியும் போய் அவங்கள கேள்வி கேட்க முடியலை, ஆகையினால அவர்கள் தைரியமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால பிரச்சனை இன்னைக்கு சமுதாயத்தின் முன்னால் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் பயந்து போய்விட்டோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சமுதாயத்தில் அப்படி ஜஸ்ட் அப்படி அள்ளி வீசி இருக்கிறாங்க. இது அரசாங்கம் பயந்து போயிருக்கிறதை காண்பதாக நான் பார்க்குறேன். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார், ஆனால் முதல்வரே சொல்லியிருக்காரே சார், நான் சர்வாதிகாரியாக மாறி நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரே சார். எத்தனை பேர் என் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு சொல்லுங்கள். அவர் எடுத்த நடவடிக்கைலாம் என்ன தெரியுமா, காவல்துறை கைது செய்த என்ஐயை கைது செய்த உடனே கட்சியில் விட்டு நீக்கிறது, என்ஐயை ஒவ்வொருத்தரையும் கைது செய்யும், கைது செய்த உடனே முதல்வர் உடனே சர்வாதிகாரியாக மாற்றி அமைப்பு பொதுச் செயலாளர் சொல்லி அவங்கள வந்து கட்சி. இந்த அளவுக்கும் முதல்வர் சர்வாதிகாரியாக மாறியிருக்காருங்கிறது எனக்கு தெரியுது. மற்றபடி இந்த அரசாங்கத்துடைய மிகப்பெரிய தோல்வியாக இந்த போதைப் பொருள் கடத்தல பார்க்குறேன். இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுகிறது, அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த ரெட் ஜெயண்ட் பக்கத்தில் போய் நிற்கலாம், நாளைய முதல்வருக்கும் ஆபத்து வரலாம் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். நான்காவது செய்தியாக, தில்லியின் முதல்வராக இருந்த திரு கெஜ்ரிவால் வந்து அந்த லிக்கர் கேட் ஸ்கேம் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் சார். இப்போ அவருக்கு நீதிமன்றம் வந்து ஜாமீன் வழங்கியிருக்கு, வித் சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட, செக்ரட்டரியேட்டுக்கு போகக்கூடாது, எந்த கோப்புகளிலுமே கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வெளியில் வந்த உடனே அவர் ரெண்டு நாள் கழித்து அவர் வந்து நான் சிஎம் பதவியிலேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு, அப்புறம் ஆம் ஆத்மி அந்த உறுப்பினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கும்போது அதீஷி மர்லேனாவை தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க சார். இது பலருமே இது குறித்து பேசும்போது அது மிகவும் ஆபத்தானது, இது ஒரு கருப்பு நாள் தில்லிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. செய்தி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதீஷி மர்லேனாவனுடைய தேர்வு நாம் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லி வந்ததை நிரூபித்திருக்கிறது. என்ன, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு அர்பன் நக்சல் என்பதை நிரூபித்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த தேசத்துக்கு எதிராக வேலை செய்பவர் என்பதை நிரூபித்திருக்கார். ஏன்னா இந்த அதிஷியினுடைய அப்பா மெர்லேனா, அந்த மெர்லேனாங்கிற பேர் மார்க்ஸும் லெனினும் சேர்த்து மெர்லேனான்னு வச்சு. தமிழகத்துலேயும் எழுத்தாளர் இருக்காங்க, சாரு நிவேதா இருக்கார், சாரு மஜும்தார் வச்சு அவர் தான் நம்பர் ஒன் நக்சலாக இருந்தார். ஆனால் இவர் நக்சல் இல்லை, ஆனாலும் கூட அதில் ஒரு உற்சாகம் வந்தது. எனக்கு தெரியும் சில இடதுசாரி எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் அந்த பேரெல்லாம் இணைத்து கொண்டு தமிழகத்தில் இருக்கிறாங்க. நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த பேரை வச்சிருக்கிறாங்க. இப்போது ஸ்டாலின்னு பேரை வச்சிருக்கிறேன், இதே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம், வச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் இவர் தன்னை அப்படி மாற்றிக்கொண்டு இந்த தேசத்துக்கு எல்லா உலகம் முழுக்கங்க
இன்னைக்கு ஜிகாத்திகளும் மார்க்சுகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் உலகம் முழுக்க. இதை வந்து இப்போ அமெரிக்காவினுடைய ஆய்வு காமிக்கிறது, இங்கிலாந்தினுடைய ஆய்வு காமிக்குது, அந்தந்த நாட்டுடைய தேச பக்தர்கள் இப்போ இவங்க சேர்றதை பார்த்து பயப்படுற, யாருக்கு நேஷனலிசம் இருக்கோ அவங்க பயப்படுறாங்க, அந்த ஆய்வு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த ஆள் ஜிகாத்துகள் கூட சேர்ந்து கொண்டு அஃப்சல், அவங்க குருங்கிற பேரே இஸ்லாத்துக்கு வரக்கூடாதுங்க. அஃப்சல் குருவை வந்து ஹேங் பண்ணும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுறது குரு இஸ் டு பி ஹேங்கட் அப்படின்னு போடுறான். அஃப்சலுங்கிற வார்த்தையை போகிறான். ஒரு பயங்கரவாதி, அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் எப்படி எழுதினா குரு வில் பி ஹேங்கட், குரு இஸ் டு பி ஹேங்கடன்னு போடுறான். அஃப்சலுங்கிற வார்த்தையை கூட பேசல. எங்கள் இஸ்லாத்தில் எங்கே குருங்கிற வார்த்தை வருகிறது? ஆனால் இந்த அஃப்சல் குருவை தூக்கில் போடக்கூடாதுன்னு மெர்சி பட்டிசன் எழுதின அர்பன் நக்சல்ல இந்த அதிஷாருடைய அப்பா ஒருவர், இவங்க அம்மா ஒருவர், எல்லாரும் சேர்ந்து இந்த தேசத்துக்கு எதிராக வேலை பார்த்தவருடைய புத்திரி இன்னைக்கு வந்து சீம் என்று சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் யார் பக்கம் இருந்தார்னு இப்போ உங்களுக்கு புரிந்து போயிருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் நாமும் தொடக்கத்திலேருந்து சொன்னோம், இவர் நடிகர், நடிகர் ஏமாற்றுகிறார், இவர் ஒரு அர்பன் நக்சல் என்று சொன்னோம். ஏன்னா ஜேஎன்யூவில் இவர் பண்ண வேலையெல்லாம் நமக்கு என்னென்னு நமக்கு தெரியும். அது இன்றைக்கி நிறுவனமாக இருக்கிறது. இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் போகிறதுனால அவருக்கு ஒரு பயம் இருந்தது. எல்லார் வர்றது அவரும் உடனே தன்னுடைய மனைவியை உள்ளே கொண்டாடணும் தான் நினச்சார். அப்போ சுவாதி மாலிவால் வெளியில் வந்தாங்க. சுவாதி மாலிவால் வெளியில் வந்து இன்னும் நிறைய பேர் கட்சியில் ஏற்ற உடனே இந்த அம்மாவை கொண்டு வந்தாங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு நாடகம் அடித்தாங்க. இவங்க ஒரு 6 மணி நேரம் ஒரு ஸ்டண்ட் அடித்தாங்க. உண்ணாவிரதம் நாங்கள், போராட்டம் நாங்கள், வேறு யாரும் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே போகும்போது ஏஏபிலேருந்து யாரும் எதிர்ப்பே தெரிவிக்கவில்லை. எதிர்ப்பு தெரிவித்த ஒரு ஆள், ஏன்னா இவங்களுக்கு எப்படி நாடகம் நடக்கணும் தெரியும். இந்த எதிர்ப்பு தெரிவித்ததுனால தான் சுவாதி மாலியாளுக்கு உள்ளே வந்தாங்க. அவங்க திருப்பி பேசினாங்க. நடந்தது என்ன, அந்த அம்மாவை வீட்டில் கூப்பிட்டு அந்த அம்மாவை அடித்து உதச்சி அந்த கேஸ் இன்னும் இருக்கிறது. பெண்களை இவர் எப்படி நடத்தினாருங்கிற கேஸ் இருக்குது. அப்போ இப்போ என்ன நினைக்கிறாரு, ஒரு டம்மி வேணும். டம்மி வேணும்னா டம்மி, இப்போவும் மீண்டும் சொல்கிறேன், டம்மியில் ஏன் ஒரு ஆண் வர முடியாது, ஏன் டம்மியில் ஒரு பெண் தான் வருகிறார்கள், இங்கேயும் இவர்கள் ஆணாதிக்கம் இருக்குது என்று தான் நான் பார்க்கிறேன். யாரை என்னாலும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு இவர் யோசிக்கிறதாக இருக்கலாம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒரு பெண்மணி தானே அப்படின்னு ஒரு பாரு 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 புத்தியாக காமிச்சிட்டாங்க பாருன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் பிறனா அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஒரு வக்கரமான குணம் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இவர்கள் தகுதியல்லவர்கள், அற்றவர்களை, தேசத்துக்கு விரோதமானவர்களை நீங்கள் முன்னிலைப்படுத்துகிறீர்கள்னா உங்களுக்குள்ள ஒரு வக்கரம் இருக்கு, முன்னிலைப்படுத்துகிறீர்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக டெல்லி இப்போது இந்த உண்மையை உணர்ந்து கொண்டது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்ன ரிசல்ட் வந்ததுன்னு பார்க்குறீங்க. டெல்லியில் எப்போதுமே அசம்பிளிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் வித்தியாசமான ரிசல்ட் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது இனிமேல் அரவிந்த் கெஜ்ரிவாலால் எந்திரிக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வாழ்க்கை இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை என்றால் ஏஏபி இருக்குமா? ஏஏபிக்கு வாழ்க்கை இல்லை. இவர்களால் நக்சலால் ஒரு கட்சியை நடத்திவிட முடியுமா? முடியவே முடியாது. கம்யூனிசம் செத்து விட்டது, நக்சலிசம் செத்து விட்டது. எப்படி நடத்துவாங்க? இப்போ ஓப்பனாக ஒரு நக்சலை தூக்கி நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க அப்படின்னா இது ஆம் ஆத்மி முடிவுக்கு வருகிறது என்பதை நான் காண்கிறேன். இறுதி செய்தியாக பாரத பிரதமர் மோடி அவர்களின் அந்த 3.0 அவர் பதவி ஏற்கும் போதே 100 நாள் வரைவு திட்டம்னு ஒன்று வச்சுருந்தார் சார். அதனுடைய நிறைவு விழா, அதுக்கான அந்த ப்ராக்ரஸ் கார்டை வந்து திரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்காரு. அதில் அந்த 100 நாட்களில் என்னென்ன மக்கள் நலத்திட்டங்கள், வளர்ச்சிக்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத கொடுத்து அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு அரசாங்கம் 3வது முறையாக வந்த பிறகு கூட மக்கள் மத்தியில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய ஒரு நேர்மை இந்த அரசாங்கத்திட்ட இருக்கு. இதுதான் முதல் விஷயம். இன்னும் எலெக்ஷனுக்கு 5 வருஷம் இருக்குது சார், நான் இப்போ எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லை. உடனடியாக நான் இந்த 100 நாளில் நான் என்ன பண்ணியிருக்கேன்ப்பா, நீ வேணா எனக்கு 244 கொடுத்துருந்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக தப்பு பண்ணிட்டேன், ஆனால் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு அரசாங்கம் சொல்லுகிறது.
ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சிக்கிங்க, எலெக்ஷனுக்கு முன்னாலேயே பிரைம் மினிஸ்டர் மோடி அதிகாரிகளை கூட்டு வைத்து 100 நாள் செயல் திட்டம், 1 ஆண்டு செயல் திட்டம், 5 ஆண்டு செயல் திட்டம், 2047 சுதந்திரத்தினுடைய 100 ஆண்டு விழாவுக்கான செயல் திட்டம் அப்படின்னு 4 செயல் திட்டம் சார். ஒரு ரோடு மேப்புங்கிறது ஒரு அரசாங்கம் இன்னைக்கு 5 வருஷம் எலெக்ஷனுக்கு என்னங்கிறத போடுற இடத்துல 100 நாள், 1 ஆண்டு, 5 ஆண்டு, 2047 வரைக்கும் ஒரு செயல் திட்டம்னா இதை விட ஒரு நெடுநோக்கோடு செயல்படுற ஒரு அரசாங்கத்தை காமிக்க முடியாது. சரி, இதனுடைய சாதனை என்ன அப்படின்னா, இந்த 100 நாளில் 15 லட்சம் கோடிக்கான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது, துவக்கப்பட்டுள்ளது, துவங்கியாச்சு. 15 லட்சம் கோடிக்கு சின்ன அமௌண்ட்டெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது இந்தியா ஏழ்மை நாடு, அந்த நாடு, இந்த நாடு அப்படின்லாம் சொல்லிட்டு அவ்வளோ பொய் சொன்னவெல்லாம், ஹங்கர் இண்டெக்ஸ்ன்னா, அன்ஹாப்பினஸ்னா, என்னென்னலாமோ சொன்னான், அவ்வளவும் பொய்யின்னு. இன்றைக்கி எவன் ஹங்கர் இண்டெக்ஸில் நமக்கு பின்னால் இருந்தானோ அவனுக்கெல்லாம் நாம தான் சோறு போட்டுட்ருக்கோம். நமக்கு முன்னால் இருந்த நாடு அமெரிக்கா சொன்னதோ அந்த அத்தனை நாடுகளுக்கும் நாம் சோறு போட்டுட்ருக்கோம். அமைதியின்மை அப்படின்னு எவன்லாம் நம்மளுக்கு முன்னால் சொன்னானோ அந்த நாடுலாம் இன்றைக்கி அமைதி இல்லாத புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த அத்தனை பொய்யையும் இந்த அரசாங்கம் குதிர்த்து கொண்டு இருக்கிறது. 15 லட்சம் கோடிக்கு திட்டங்கள், இதில் 3 லட்சம் கோடி ஒன்லி ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒன்லி ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எவ்வளோ ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் இருந்தால் 1 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் கொடுக்க முடியும்னு பாருங்கள். சரி, இந்தியாவில் சோசியல் செக்யூரிட்டி என்பது நடக்கவே நடக்காது. இந்தியா பேஸ்ட் ஆன், இந்தியா இஸ் அ புவர் கண்ட்ரி, அதனால் ஃபேமிலி பர்டன் எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் இருக்கு. இன்னைக்கு 70 வயசுக்கு மேற்பட்ட 4.5 கோடி மக்களை, 6 கோடி குடும்பங்களுக்கு நான் 5 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து காப்பீடு தருகிறேன், அது வந்து உங்களுக்கு ஜாதிகளை அப்பாற்பட்டு உங்கள் வருமானத்தை அப்பாற்பட்டுன்னு சொல்ல முடியுமானால், சோசியல் செக்யூரிட்டியில் இன்னைக்கு அமெரிக்காவை நாம் மிஞ்சியாச்சுன்னு அர்த்தங்க. இது ஏதோ வளர்ந்த நாடுகள் தான் சோசியல் செக்யூரிட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சோசியல் செக்யூரிட்டி இந்தியாவால் கொடுக்க முடியும் என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம். சீனியர் சிட்டிசன்ஸ், நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அதை எடுத்துட்டார், இதை எடுத்துட்டார், அதாவது இதை ஒரு பெரிய விஷயம் செய்யறதுக்காக இதை செய்கிறாருன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். அது விவசாயிகளுக்கு 7 புதிய திட்டங்கள், 1-2 கிடையாது, 7 புதிய திட்டங்கள். சரி, ஸ்டார்ட்அப்புக்கு, இளைஞர்களுக்கு 1 கோடி பேருக்கு நேரடியாக அரசாங்கத்தினுடைய, அதாவது கார்பரேட் செக்டருடைய இன்டர்ன்ஷிப். சரி, எந்த அரசாங்கம் சார் இப்படி நேரடியாக சொல்லும், அதுக்கான பணத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்ள கொடுக்கணும் சொன்னால் வேறு எந்த அரசாங்கத்துக்கு இவ்வளவு பணம் இன்னைக்கு இதுக்கு முன்னால் இந்தியாவில் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? அப்போது ரெவன்யூ ஜெனரேஷனில் இந்த அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவன்லாம் சொந்தத்தில் பாக்கெட்டுக்கு மணி ஜெனரேட் பண்ண காலத்தில் இந்த அரசாங்கம் தனக்காக ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு. கோல்டு ரிசர்வ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எவர் ஹை, இதெல்லாம் எப்படி நடந்தது? அதனால் இந்த 100 நாள் வேலை திட்டம், அதாவது ப்ராகிரஸ் கார்டுங்கிறது, இந்த அரசாங்கத்தை நீங்கள் ஏதோ மதவாதம் மதவாதம்னு பொய் சொல்லாதீங்கிறத காமிச்சிருக்கு. மணிப்பூரில் 32 இயக்கங்கள் 1000 கீழே போட்டாச்சு. நீ மணிப்பூரை பற்றி பேசியிருக்கிற, நீங்கள் ஏதோ போய் சொல்லிகிட்டு இருக்கீங்க. 32 இயக்கங்கள் 1000 கீழே போட்டாச்சு. ஜம்மு காஷ்மீரில், லடாக்கில் 5 புது மாவட்டங்கள் வருது. காஷ்மீரில் எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது, ஃபஸ்ட்டு பேஸ் நேத்தோட எலெக்ஷன் பிரச்சாரம் முடிஞ்சு போயிருக்கிறது. ஸோ பெரிய வெற்றி இந்த அரசாங்கம். நான் சொல்லுகிறேன், இந்த 2024 இந்த 244 கொடுத்தவர்கள் அவர்கள் தாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று புரிந்து கொள்வார்கள். 2029ங்கிறத இப்போ சொன்ன அந்த 400+ விஷயத்தை இப்போதே கண்ணில் காமித்து விட்டார் அமித்ஷா என்று தான் நான் பார்க்கிறேன். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு தெரியும், நாம் தினந்தோறும் 5 செய்திகளை சேகரித்து திரட்டி விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம்.
முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயண் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி பாஸ்கர். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.